இந்த நிகழ்ச்சி புதிதாக இருக்கிறதே என்று பலர் ஆர்வமாக வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இலக்கியங்கள் எத்தனையோ வாழ்வியலை வகைப்படுத்தி இருக்கிறது. தலித் இலக்கியம், பெண்ணியங்கள் எல்லாம் இருக்கிறது, சிறுபான்மை இலக்கியமும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மண்ணிலே 10,000 ஆண்டு கால வரலாற்றை, பண்பாட்டை, வாழ்வியலை, தன்னகத்தை கொண்ட இந்த தேரி மண் அதனுடைய தன்மைக்கேற்ப புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வந்தது. தேரியே ஒரு இலக்கியம்தான். தேரியை பற்றிய இலக்கியங்களும் அதிகம், தேரியில இலக்கிய அறிஞர்களும் அதிகம். நம்ம தேரி மண்ணை எக்கர் என்று இலக்கியத்திலே சொல்வார்கள். இந்த எக்கர் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதிலிருந்து தான் அதன் மீது நமக்கு பாசம் பிறக்கிறது. நாம் பிறந்த மண் என்பதற்காகவே ஒரு மண் மீது பாசம் வந்துவிடும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே என்று சொல்லும் பொழுது ஒரு ஈர்ப்பு வந்துவிடும். அதுபோல் நாங்கள் புரண்டு எழுந்த மண் என்பதற்காக மட்டுமல்ல, பல பெரிய ரகசியங்களை, வரலாறுகளை, சமய ஆன்மீக தத்துவங்களை உள்ளடக்கியது தேரி. அதற்காகத்தான் சங்க இலக்கியத்திலே குறுந்தொகையிலே நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒரு காதலியை பார்க்க காதலன் மிக ஆவலுடன் விரைந்து வருகிறான். அது எப்படி இருக்கிறது என்றால், தேரியிலே மழை பெய்தால் அடுத்த நொடியே தண்ணீர் எங்கே போனது என்று தெரியாது. கொட்டோ கொட்டென்று மழை கொட்டும், ஆனால் எந்த பக்கமாக எப்படி வழிந்தது என்று தெரியாது. அதை போல தேரியிலே மழை பெய்தால் எப்படி தண்ணீர் விரைந்து போய்விடுமோ அதை போன்ற அவசரத்துடன் அவளை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறான். அந்த எக்கர் என்பது எப்படி இருந்தது? ஒரு காலத்திலே நெய்தல் நில தலைவியை காண்பதற்காக மன்னனாக இருக்கிறவன் தேரை கொண்டு வருவான். அந்த எக்கர் என்கின்ற மணல் குன்று இருக்கிறதே, அந்த தேரி குன்று, மணல் குன்று தான் எக்கர், தேரி. அந்த தேரி குன்று நிழலிலே நிறுத்துவான் தேரை, ரகசியமாக நிறுத்திவிட்டு சந்திப்புக்கு வருவான். அதே போல அந்த காதலியும் எக்கர் மன நிழலிலே தான் காதலனோடு கூடுவான். அது மட்டுமல்ல, அந்த எக்கர் என்னதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறது என்றால், நெய்தல் நிலத்திலே அருமையாக மீன் வேட்டையாடிவிட்டு மீனவர்கள் சோர்வுடன் வந்து தனக்கு விரும்புபவர்களுக்கெல்லாம் வேண்டியவனும் மீனை கொடுத்து விட்டு அந்த எக்கரிலே வந்து அயற்சி போக படுப்பார்களாம். இப்படி இந்த தேரிக்காடு என்பது பலருடைய தாய்மடியாகவும் தாளாட்டும் இடமாகவும் இருந்ததனால்தான் இந்த மண் ஒரு இலக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இலக்கியத்தன்மை என்பதே இலகிய தன்மை உள்ளடக்கியது தான். இலகுவாக இருப்பதுதான் இலக்கியம், இலக்கமாக இருப்பதுதான் இலக்கியம், உணர்வுகளை இலக வைப்பதுதானே இலக்கியம். அதை போன்ற இந்த மண்ணுடைய தன்மையை பற்றி அண்ணன் சொன்னார்கள். தாமரை செந்தூர்பாண்டி அண்ணனை விட இந்த மண்ணிலே இருந்து தவழ்ந்தவர்கள் இருக்க முடியாது சொன்னார். கால் புதைந்தால் ஏதோ விண்வெளியில் நடந்தது போல்தான் காலை எடுத்து எடுத்து நடக்க வேண்டும், அப்படி இருக்கும் அந்த மண். நமது பிள்ளைகள் பார்த்திருப்பீர்களா என்று தெரியாது. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆதிச்சநல்லூரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய 8,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாகரிகம், 5,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாகரிகம் என்று பொற்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேரிக்காட்டிலே சாயல்புரம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாயர்புரத்திலே, அந்த சாயர்புரத்துக்கே ஒரு கதை உண்டு, அந்த ஊர் உருவான வரலாறே தனி. அந்த சாயர்புரத்திலே மீன் பரத்தி ஓடை என்று ஒன்று உண்டு. நாசரேத்து பக்கத்திலே தேரியிலே மழை பெய்தால் அந்த மலைகள் அப்படி அந்த மழை தண்ணீர் உருண்டு புரண்டு சாயர்புரம் வரை போகும். தேரியிலே இருக்கின்ற மீன் வகைகள் வேறு, அங்குள்ள அயிரை மற்ற குஞ்சுகள் வகைகள் எல்லாம் வேறு. இந்த மணிமுத்தாறு தாமிரவர்ணிகள் எல்லாம் நீங்கள் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. அந்த மீன்களையே பரத்தி கொண்டு அந்த மண் ஓடும் பொழுது அது மீன் பரத்தி ஓடை என்று சொல்வார்கள். அந்த சாயர்புரத்திலே மீன் பரத்தி ஓடையிலே என் கையாலே ஆய்வுக்கு செல்லும் பொழுது நுண்கால மண் ஆயுதங்களை, நுண்கால கருவிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 4 சென்டிமீட்டர் அதிகமாக லித்திக் ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்த அளவிலே 5-6 சென்டிமீட்டர் வரை அந்த கல் ஆயுதங்களை பார்த்திருக்கிறோம். அந்த கல்லை மட்டுமல்ல சாயபுரம் மண்ணை கூட பார்த்து அதற்கு முன்னாலே ராபர்ட் புரூஸ் புட்டு அந்த மண்ணை ஆய்வுக்கு எடுத்து சென்று வியன்னாவுக்கு அனுப்பினார். வியன்னாவிலே அதை ஆய்ந்து விட்டு உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மண் இல்லை என்றார். அந்த மண்ணுடைய மகத்துவம் அதுதான். இந்த நிறமும் இந்த தன்மையும் கொண்ட மண்ணை எங்கேயும் பார்க்க முடியாது. 2,000 ஆண்டுகளாக சொல்கின்ற மேலடுக்கு மண், அதற்கு கீழே 5,000
ஆண்டுகள் வரலாற்றை சொல்கின்ற நடு அடுக்கு மண், அதற்கு கீழே 8000 ஆண்டுகளை சொல்கின்ற அடுக்கு மண் என்று இருக்கும். அந்த தேரியிலே நீங்க இப்போதும் போகலாம், தேரி காட்டில் இப்போதும் போங்கள். பழகியவர்கள் போனால் கூட பொழுதடைந்து போனால் அந்த தேரி காட்டில ஒரு மூலையில் போய்விட்டு நீங்கள் அந்த வழியிலே திரும்ப முடியாது. கொஞ்சம் சூரியன் மறைந்து விட்டால் எந்த வழியாக போனோம் என்றே தெரியாது. அந்த காலத்திலே அப்படி தேரி காட்டை கடந்து போவதற்கு வழிகாட்டிகள் இருந்திருக்கா? எந்த ஊர்லயாவது உண்டா? இவ்வளவு பெரிய நகரத்திலே கூட வழிகாட்டி தேவைப்படாது உங்களை கொண்டு மன்னார்பட்டிக்கு போக வேண்டும், நகரத்துக்கு போக வேண்டும் என்றால். ஆனால் தேரி காட்டில் அதற்கென்று ஆட்கள் இருந்திருக்கிறார்கள். இதுதான் தண்டை சிறப்பு. ஒரு தேரி காட்டிலே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் கடத்தி செல்வதற்கு அப்படி ஆள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். 1805 ஆண்டிலே ஒரு உபதேசியார் எழுதுகிறார், தேரி காட்டிலே நல்ல வேலை நான் ஆசிரியத்திலே படுத்து தூங்கிவிட்டு காலையிலே போவதற்கு பரஞ்சோதி என்கின்ற பையன் வந்தான், நல்ல வேலை கடந்து போய்விட்டேன், இல்லாவிட்டால் திணறி இருப்பேன் என்று எழுதுகிறார். அப்படி திக்குமுக்காட வைக்கின்ற மர்ம பூமி எங்களுடைய தேரி. இந்த மர்ம தன்மை இருக்கிறதே இதுவும் ஒரு இலக்கியம். மண்ணே இலக்கியம் என்று சொன்னேன், தேரி மண்ணே இலக்கியம். அதிலே அன்பு இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, அடுத்து மர்மம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனித குல பரிணாமத்தினுடைய வளர்ச்சி தத்துவம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. இதைவிடவெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஐயனார் கோயில் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் திரைப்படங்கள் பார்த்தால் ஏதாவது ஒரு சினிமா பாடல் சீனிலேயோ அல்லது சண்டை சீனிலேயோ ஐயனாரோ அந்த தேரி மண்ணோ இல்லாமல் இருக்காது. அந்த ஐயனார்களுடைய ஒட்டுமொத்த இடமே எங்களுடைய தேரி காடு தான். ஆன்மீக அன்பர்கள் ஐயனாருடைய பூர்வீகத்தை தேடி வந்தால் அங்கே தேரி காட்டுக்கு தான் வர வேண்டும். அதிலே கற்குவேல் ஐயனார், அர்ஜுனகாத்த ஐயனார் கதையெல்லாம் நான் சொல்வதை விட நம்ம கண்ணகுமர விஸ்வரூபனோ அல்லது அண்ணாச்சி தாமரச்சந்திர பாண்டி அவர்களை சொன்னால் நன்றாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தின் பின்னணியில இருக்கிறதெல்லாம் வாழ்வியல், அதை சொல்ல வேண்டும். உலகத்திலேயே பனை வடலியை பனையை மரத்தை வணங்குவது தமிழருடைய மரபு. மரத்தை இயற்கையை வணங்கினார், ஆனால் பனை மரத்தை வடலியை வணங்குகின்ற பக்குவம் இந்த தெற்கே பாதக்கரை சாமி கோயிலிலே உண்டு. வடக்கே நம்முடைய நிவேதிதா லூயிஸ் அவர்கள் சொல்வார்கள், குருசடிகளிலே அல்லது அது சார்ந்த கோயில்களிலே கிறிஸ்தவ ஆலயங்களிலே கூட இந்த தேரி மக்கள் மட்டும் பனை மரத்தை நட்டு வணங்குவார்கள். ஏன் தெரியுமா? ஒருவர் பனையேறி கொண்டிருக்கிறார், அவரிடம் ஒரு சாமி வருகிறது, அது பாதக்கரை சாமி. அந்த பாதக்கரை சாமியை பற்றி நிறைய வரலாறு. அது பாதக்கரை சாமியை ஒருத்தர் சொல்கிறார், இவர் பாண்டிய குலத்திலே வாழ்ந்த மன்னர் சரிய குலசேகரன் தான் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல அவர் ஒரு சித்தர் என்று சொல்கிறார்கள். அந்த சித்தர் வந்து தினமும் பதநீர் குடிக்க பதநீர், தம்பி பட்டை ஓலை போட்டு பதநீர் குடிக்கணும்னு கேட்கறது வழக்கம். அப்படி கேட்பதும் அவர் பட்டை ஓலையை போட்டதும் ஒரு படத்திலே வடிவேல் வருவார் அல்லவா, தீ போட்டு வருவதற்கு அடுத்த வடிவேல் ஓடி விடுவார், மின்னல் வேகத்திலே மறைந்து விடும். அதே போல இவர் பட்டையை போடுவதும் அவர் காணாமல் போவதும் நடக்குது. 2-3 முறை அடுத்த நாள் வருவார், தம்பி பட்டையை போடு என்பார், இவர் பட்டையை போட்டு விட்டு பதநீரை கீழே இறங்குவதற்கு ஆள் மாயமாகி விடுவார். 4 முறை அவர் எரிச்சலிலேயோ என்னையா இது பதநீர் கேட்கிறது, கீழே இறங்கி வந்து ஆளை காணலவே அப்படின்னு கோபப்பட்ட உடனே அவர் உடனே இவர் கண்ணை கட்டி விடுகிறார். பனையேறிக்கு கண் தெரியவில்லை. உடனே அவர் சாமி என்று தெரிஞ்சுட்டு, ஐயா சாமி இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டதுக்கு, அப்போ கவலை இல்லை, என்னை இந்த இடத்துல வச்சு வணங்கு என்று சாமி, நாங்கள் அப்படித்தானே சொல்லும், நம்ம ஊர் சாமியெல்லாம் அப்படி சொல்லு. உடனே எப்படி ஐயா வணங்குறதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பணக்காரன் இல்லையே, ஒரு கோயில் கட்ட முடியாது என்று சொல்லும் பொழுது நீ உன் குருத்தோலை 3 குருத்தோலையை நட்டு அதுக்கு மாலை சூட்டி பூஜையிடு என்று சொல்கிறது. அந்த பாதக்கரை சாமி கோயில் அங்கே 4 மாவடி பக்கத்திலே மணிக்க நாட குடியிருப்பை பார்த்திருப்பீர்கள். தேரிக்காட்டிலே மனிதர் குடியேறியதே ஒரு மர்மம் தான். இன்றளவுமே தேரிக்காட்டிலே அப்படி சும்மா இருந்த பூமியில் நிறைய பேர் சொல்வார்கள், அது ஏழ்மனை நாடு, ஏழ்தங்க நாடு என்றால் இலக்கியத்தில் சொல்ல அவர்களெல்லாம் வந்த இடம், அது பழமையான இடம் அங்கே இருக்குது, அது ஒரு ஆதாரம். அது மட்டுமல்ல, அங்கே திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த வரலாறுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருவாங்கூர் சமஸ்தானத்திலே அங்கே மன்னரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அங்கிருந்து வந்து தேரிக்காட்டை வைத்து, அதுதான் இடைக்காலத்தில் ஒரு வரலாற்றை நிர்ணயிக்கிறது. அந்த கேரள மரபும் தமிழ்நாட்டு மரபும் இணைந்த ஒரு சமய மரபு, வாழ்வியல் மரபை கொண்ட தேரிக்காடு. அந்த தேரிக்காட்டு சமய மரபில் நிறைய உண்டு. மன்னன் நீங்கள் ஏரல் சேர்மன் சாமி கோயிலுக்கு போனாலும் சரி, செட்டியாபத்து 5 வீட்டு சாமி கோயிலுக்கு போனாலும் சரி, மண் திருமண் தான் தருவார்கள், அதை பூசுவார்கள், அதை சாப்பிடுவார்கள், அதனால் தான் குணமாகிவிட்டது என்பார்கள். எங்களுக்கு மண் பற்று வருவதற்கு இது ஒரு காரணம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே வாழ்வியல் ரீதியாக மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி போனார்கள் இலக்கியங்களை புனைந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே பாண்டியர்களுடைய கடை மன்னர்களுடைய ஒரு நடமாட்டமாக இது இருந்திருக்கிறது.
நீங்கள் ஐவர் பாண்டியர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐந்து பாண்டியர்கள் இங்கே தென்காசியில் இருந்தார்கள், வள்ளியூரில் இருந்தார்கள் சொல்வீர்கள். ஆனால் 1438 ஐவர் பாண்டியர்கள் மதுரையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஐந்து பேரையும் மாற்றார்கள், படையெடுத்து அழைத்து விட்டார்கள். அதிலே அந்த ஐவருக்கும் தங்கை பொன்னுருக்கி என்று ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணுருக்கிக்கு ரெண்டு பையன்கள், ஐந்து பேர், அதிலே ரெண்டு பேர் சிறப்பானவர்கள், உலகுடைய பெருமாள், சரியகுல சாமி. இந்த சரியகுல பெருமாளும் உலகுடை பெருமாளும், அந்த உலகுடை பெருமாள் உடனே மாற்றாரை படையெடுத்து சென்று அவரை வென்று வெற்றி காண்கிறார். ஆனால் திரும்பி ஓடி போனவர்கள் திரும்ப வந்து அவரை அழைத்து விடுகிறார். ஆக இந்த உலகுடை பெருமாளும் இவர்களும் அறிந்துபடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் அப்படியே போய் ஒரு புண்ணிய கோடி இடங்களுக்கெல்லாம் சென்று சாமியாக அழைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உலகுடை பெருமாள் அங்கே கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலே போய் அமர்ந்திருக்கிறார். சரியகுல பெருமாள் நம்முடைய பூமியை பார்த்து விட்டு வரும் என்று தேரி காட்டுக்கு வருகிறார். அப்படி தேரி காட்டுக்கு வரும்போது இங்கே தலைவிட்டு சாமி ஒருவர் ஆத்தூரில் குறும்பூரில் இருக்கிறார். இவருக்கு குறும்பூர் தான் பிடித்திருக்கிறது, இங்கே நான் நிலையம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அந்த சாமியை விரட்டணும், அந்த சாமி இந்த சாமி விரட்டணும், விரட்டினா தான் இடம் கிடைக்கும். உடனே என்ன பண்ணுது, அந்த தலைவெட்டி சாமிக்கு உடனே இது சண்டையை உண்டு பண்ணுது. இந்த சாமி தலைவெட்டி சாமி கோயில் முன்னால ஆடுகள் தலையறுத்து போட்டு ஆடுகள் மாடுகள் எல்லாம் அறுத்து போட்டு அந்த சாமியையே அதகலம் பண்ணி அந்த இடத்தை விட்டு நகர செய்து சரியகுல பெருமாள் தனக்குள்ள இடத்தை எடுத்துக்கிட்டாருங்கிறது ஒரு வரலாறு. இது ஒரு வாழ்வியான விஷயம். இந்த பிராணத்தை அடிப்படையாக கொண்டு இன்னொரு கதை கூட இருக்கிறது. சாமி பத்தனுக்காக அடிப்பட்ட கதை எங்கேயாவது தெரியுமா? அது இந்த சரியகுல சாமிங்கிற அந்த பாண்டிய மன்னன் இளவரசன் சாமியாகி இறந்த பிறகு அவன் சாமி தான் நம்மளை பொறுத்தவரையில். அப்படி செத்து அந்த சாமியானவர் அவருக்கு ஒரு பக்தன் பூசை பண்ணுகிறான். அந்த பக்தனுடைய மருமகன் ஒரு இஸ்லாமிய பெண்ணிடம் நட்பாக இருக்கிற அப்போ ஒரு ராவுத்தர் என்று அந்த ராவுத்தர் சாமியாக இருக்க அதைத்தான் சொல்ல வரேன். எப்படி அந்த இடத்து மண்ணிலே கஷ்டப்பட்டவர்களெல்லாம் அங்கே சாமியாக்கி விடுகிறார்கள். நம்ம சாமிகளே கஷ்டப்பட்ட சாமிகள் தான். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், பெண்கள்லாம் கன்னியாக இருந்து கஷ்டப்பட்டு செத்தவங்க, கல்யாணமாகி துன்பப்பட்டவங்க எல்லாரையுமே சாமியாக்கிறது வழக்கம். ஆக இங்கேயும் இந்த சரியகுல பெருமாளுடைய புத்தன் ஒருடைய இஸ்லாமிய பெண்ணோட நட்பாக இருந்ததுனால அப்போ ராவுத்தர் ஒருத்தர் அந்த பக்கத்தில் நம்ம பொண்ணுக்கிட்ட, அவர் தான் அந்த ஊர்காவல், அப்போ இஸ்லாமியர் படையெடுப்பு அந்த காலம், நம்ம பிள்ளைகிட்டையுமே ஏதோ சேட்டை பண்ணியிருக்கிறானேன்னு அவர் உடனடியாக பெரிய சிக்ஷை பண்ணிவிட்டார். உடனே அவனை தண்டிக்க வேண்டும் என்று மரத்திலே கட்டி வைத்து அடிக்கிறார்கள், குத்துகிறார்கள். அப்போது அவன் சரியகுல சாமியை நினைக்கிறான். உடனே அந்த சாமி அவனுக்குள்ள இறங்கி அந்த அடியெல்லாம் வாங்கிவிட்டது என்று அதில் ஒரு கதை இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சாமியெல்லாம் தேரி கட்டத்திற்கார்கள், தன் துன்பத்தை விட்டு அடுத்த ஒரு துன்பத்துக்காக. நீங்கள் கற்குவேல் ஐயனார் கோயில் கதை வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. கற்குவேல் ஐயனார் என்பவர் பாண்டியனுடைய அமைச்சராக இருந்தார். அங்கே இடைக்குள பெண்ணொருத்தி தண்டிக்கப்பட்ட உடனேயே அதுக்காக பரிந்து வீசி அந்த சாமி உடனே இந்த பதவி வேண்டாம் என்று அங்கே கருக்கு வாழை மரத்துக்குள்ளே புகுந்து விட்டது என்றெல்லாம் கதை சொல்லி இருப்பார் அல்லவா. ஆக பாவப்பட்ட ஒரு பூமி, பாவப்பட்டவருக்காக பரிந்த பூமியை கட்டிய பூமி, இதுவே ஒரு பெரிய இலக்கியம் அல்லவா. இதை வைத்து எத்தனையோ கதைகள் புனைந்திருப்பார்கள் இலக்கியவாதிகள். அதை விட இது பாவப்பட்ட பூமி தானா, ஏற்கனவே செழிப்பு இல்லாத பூமியா? நிறைய பேர் நீங்கள் இங்கே அண்ணன் சொல்லும்போது கூட சொன்னாங்க, இது ஐந்தாம் நிலம், பாலை நிலம். அப்படி சொல்றதுக்கு எந்த வழியும் இல்லை. ஏன்னா வாஸ்கோட காமா இங்கே வந்துட்டு போன பிறகு வாஸ்கோட காமாவுடைய மகன் மனுவேல் கோமா ஒருத்தர், மனுவேல் காமாங்கிறவர் இங்கிருந்து ஒரு பழம் கருப்பட்டி 7 ரூபா வீதம் போட்டு அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அந்த அளவு பனைகள் மிகுந்த இடம். இப்போ வரலாற்றில் சில திருவுவாதங்கள் இருக்குது. ஏதோ 1848 இங்கே ஈபி தாமஸ் கலெக்டராக வந்த பிறகு தான் நிறைய பனைகளை கொடுத்து தேரிக்காட்டில் வளர்ந்ததாக சொல்வார்கள். தேரிக்காடு அதுக்கு முன்னாலே வரலாறு இல்லாதது, மக்கள்லாம் ஒரு செல்வ செழிப்பு இல்லாதவர்கள் என்ற ஒரு தவறான கருத்து இருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே வாஸ்கோடகாமா வந்து போன காலத்திலேயே கருப்பட்டி ஏற்றுமதியில் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பாக இருந்திருக்கு, இயற்கை வளமாக இருக்க அந்த பூமி. இது ரெண்டு வகைப்பட்டதாக இருக்கும், ஆணுன்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாத ஒரு பூமி. இது செல்வ செழிப்புள்ள பூமின்னு சொல்லும்போது பாவப்பட்ட பூமின்னு சொல்ல முடியாது. அந்த பூமி இதில் வாழ்ந்த சனங்களும் பாவப்பட்டவங்கன்னு சொல்ல முடியும், செல்வ செழிப்பாகவும் இருந்திருக்காங்க, பாவப்பட்ட ஜனங்களாகவும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இலக்கியத்தன்மை வாய்ந்த ஒரு மண்ணில் இந்த மண்ணுடைய இலக்கியங்கள் பேசப்படணும். அதில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, எத்தனை இலக்கியவாதி இங்கே அமர்ந்திருக்க இலக்கியவாதிகளைப் போல எத்தனை பேர் இருக்காங்க. அந்த இலக்கியங்கள், அதனுடைய வாழ்வியல்கள், அவங்க அங்கு நடந்த சம்பவங்கள்லாம் முன்னெடுக்கப்படணும். இந்த மேடையில் இன்னொன்று சொல்வதாக இருந்தால், எத்தனையோ அகழ்வாராய்ச்சி நடத்துகிறாங்க,
நான் சொன்ன மாதிரி சாயர்புரம் அதை ஒட்டிய பகுதியிலே மீன்பரத்தி ஓடை பகுதி இன்னும் இந்த தனியார் கையில் இருக்குது. அந்த நிலத்தை வாங்கி அகழ்வாய்வு செய்தால் மிக அதிகமான காலத்திற்கு முன்னால் உள்ள வரலாறு இங்கே கிடைக்கும். அந்த வரலாற்றை நீங்கள் மீட்டெடுக்கணும். இங்கே சமய வழக்காறுகளை பற்றி நிறைய பேசணும்னு இருந்தேன், ஆனால் காலம் கடிதாக இருக்குது. எனக்கு பின்னால் நம்முடைய தோழி லூயிஸ், நம்முடைய நிவேதிதா லூயிஸ் ஒரு அருமையான ஆதாரமான ஆய்வாளர். அவங்க எப்படி சமயாச்சாரங்கள் எப்படி தேடி காட்டில் வந்தது, பணவிடல் இயக்கம் கூடுறது இந்துக்கள் மட்டும்தானா கிறிஸ்தவங்களும் இருக்காங்க, பொது விருந்து எப்படி தேரி மக்களை இணைச்சிது, நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த அசனத்துடைய தோற்றம் எங்கே தெரியுமா, எங்கள் தேரி காடு தான். அந்த பொது விருந்து ஒன்றா இருந்து கும்பிடுறது, ஒன்றா சேர்ந்து எந்த வகையிலும் பார்க்குறேன், ஏன்னா அது ஒரு மர்ம பூமி, வாழ்றது கடினமான பூமி, மக்கள் ஒன்று சேர்ந்து சமூக ரீதியாகத்தான் முன்னேற முடியும். அப்படி கூட்டு உழைப்பு எப்படி வந்ததுங்கிறத பற்றிலாம் நிவேதிதா லூயிஸ் பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு கோரி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.